காஞ்சிபுரத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். ஆமாங்க, இப்போ சோஷியல் மீடியாவில் பல விதமாக வைரலாக ஓடிட்டுருக்கக்கூடிய அந்த அத்திவரதர் இருக்கக்கூடிய கோயில் தான் இது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் தரிசனத்துக்காக நமக்காக ஏற்பாடு பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சின்ன திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவு கோயில் இருக்குது. அந்த 100 மீட்டர் தொலைவுக்கும் கியூ வரிசையில் இருந்து நம்ம நிம்மதியாக தரிசனம் செய்யறதுக்காக பந்தக்காட்கள் நடப்பட்டு அதில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர், நீர்மோர், சாப்பாடு, தங்குறதுக்கு தேவையான இடம், போக்குவரத்து வசதி, மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி பலவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறதாங்க. இங்கே ஒரு நாளைக்கு 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதான். ஃப்ரீ தரிசனம் ப்ளஸ் கட்டண தரிசனம் ரெண்டுமே வசதியாக செய்யப்பட்டிருக்கு. பக்தர்கள் அவங்க வசதிக்கேற்ற மாதிரி தரிசனம் செய்யலாம் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பந்தக்கால்களும் இந்த கியூ வரிசையில் நின்று தரிசனம் செய்கிறதுக்கும் நம்ம வெயிலேருந்து காப்பாற்றி நிழலில் இருக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தான் தான் இந்த கோயில் மண்டபம். இந்த மண்டபத்துக்கு உள் நுழைஞ்ச உடனேவே ஒரு அழகான 4 கால் மண்டபம் இருக்குங்க. இந்த 4 கால் மண்டபத்தில் சுற்றி நிறைய இடம் இருக்குது. அந்த இடத்துடைய இடது பகுதியில் தான் பல்லவராஜாவால் கட்டப்பட்ட 100 கால் மண்டபமும், அந்த 100 கால் மண்டபத்துக்கு பின்புறத்தில் குளமும் இருக்குது. இந்த குளத்துக்குள்ளே தான் அத்திவரதர் இருக்கார். அந்த குளத்தோடைய நீர் எல்லாத்தையும் எடுத்து அந்த குளநீரை வத்தடிச்சு அதுக்கப்புறம் அத்திவரதர் வெளியில் எடுப்பார். இந்த 100 கால் மண்டபத்துக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு அழகான மண்டபம் நிறுவி அந்த மண்டபத்தில் தான் அத்திவரதரை தரிசனத்துக்கு வைக்க போகிறாங்களாம். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மண்டபத்தில் தான் அத்திவரதர் 38 நாட்கள் சயனம், அதாவது படுத்த திருக்கோலத்திலையும், கடைசி 10 நாட்கள் நின்ற திருக்கோலத்திலையும் இருக்க போகிறாராம். கடல் நீர் போல் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. அத்திவரதர் வெளியே வர ரெடி, நீங்கள் வர ரெடியாக?